ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நஞ்சில் குக்கிங் இன்றைக்கி நான் பண்ண போகிறது முட்டை தம் பிரியாணி இது எப்படி பண்ணதென்னு பார்ப்போம் இது பண்ணதுக்கு நான் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு பஸ்மதி அரிசி நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது ஒரு பதினஞ்சு மினிட் இருக்கட்டும் இனி பிரியாணி பண்ணதுக்குள்ளே முட்டை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வேண்டி நான் இங்கே அஞ்சு அவிச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது சைடெல்லாம் லைட்டாக கீறி விட்டுடலாம் இந்த மாதிரி கீரை விட்டுனா மசாலாயும் நல்லா பிடிச்சிருக்கும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது இது கையில் எல்லாம் பொட்டி தெரிக்காமல் இருக்கும் அதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி கீரை விடுது இனி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி வத்தப்பொடி சேர்த்துருக்கேன் சாதா வத்தப்பொடின்னா அளவு குறச்சி போட்டுக்குங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாமே சேர்த்து போல் மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணி ஒரு அரை மணிக்கூர் ரெஸ்ட் பண்ண விடலாம் இது ஒரு சைடு இருக்கட்டு இனி ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கேன் அரிசி வேக வைக்கிறதுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வேக வச்சு வடிச்செடுக்கணும் அதனால் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிங்க இது கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் இருக்குது இதில் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு மூணு கிராம்பு இதெல்லாமே இதில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிடலாம் இனி இதில் ஊற வச்ச அரிசியே தண்ணியை வடித்து சேர்த்துக்கிடலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க சோறு வடித்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் உப்பு ஜாஸ்தியாக போட்டால் தான் உப்பு கரெக்டாக இருக்கும் இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி குக் பண்ண விடலாம் இது கொதிச்சுட்டுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் ஏன்னா இது தம் போட்டு எடுக்கிறதுனால இது ஒரு தொண்ணூறு சதமானம் வெந்தால் போதும் இது வெந்துட்டானு பார்த்துக்கிடுதேன் இதுப்போ வெந்துருக்கு இனி தம் போட்டு வரம்ப கரெக்டாக இருக்கும் இனி இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் பிரியாணி பண்ணதுக்கு ஒரு அடி கண்ண உள்ள பாத்திரம் எடுத்துக்குங்க நான் இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதில் கால் கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிடுதேன் எண்ணெய் சூடாகட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு மூணு பல்லாரி நீளமாக வெட்டினது அதை சேர்த்துக்கிடலாம் பல்லாரி நல்லா கோல்டன் கலர் ஆகதை வர வரத்து எடுத்துக்கிடலாம் இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயாச்சு இனி ஏதோ ஒரு பவுலில் மாற்றிடுதே இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றியாச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் இனி அதே எண்ணெயில் மேரினேஷன் பண்ணி வச்சிருக்க முட்டையெல்லாம் பொரிச்செடுத்துடலாம் இப்போ முட்டையும் பொரிச்சாச்சு இது மாற்றிடுதேன் இனி இதே எண்ணெயில் ஒரு ரெம்பை இலை சின்னதாயிட்டு வெட்டினது அதை சேர்த்துக்கிடுதேன் இது கூட ஒரு பிரியாணி இலை அதுவும் சின்னதாக கட் பண்ணது போட்டுக்கிடுது இனி இது கூட கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கிடலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிடலாம் இனி இதில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை வரை வதக்கிக்கிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி மிக்ஸியில் நல்லா அரைச்சது அதையும் சேர்த்துக்கிடுதேன் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க நல்லா வதக்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கறி மசாலா பவுடர் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் மசாலா பச்சை வாசனை மாறட்டு மசாலா பச்சை வாசனை மாறினதும் வறுத்து வச்சிருக்க பல்லாரியில் முக்கால் பாகம் சேர்த்துடலாம் மீதி இருக்கட்டு அது கார்னிஷிக்காக எடுத்துடலாம் பல்லாரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க இனி இதில் கப்பு தயிர் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இது நல்லா குக்காகட்டு இதிலருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரை குக் பண்ணிக்கிங்க இப்போ நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இனி இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதாக நறுக்கின மல்லி புதினா அதையும் சேர்த்து இந்த மசாலாக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிடலாம் ஏற்கனவே அரிசி வேக வச்சப்போவும் முட்டையை மேரினேஷன் பண்ணினப்பவும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி பொரித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம் முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லெவல் பண்ணி விட்டுருங்க இனி இதுக்கு மேலே நம்ம வடித்து வெச்சிருக்க ரைஸ் சேத்திரலாம் வடிச்சு வெச்சிருக்க பஸ்மதி ரைஸ் சேர்த்து அதையும் லெவல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சின்னதாக நறுக்கின மல்லி புதுனாயையும் சேத்திரலாம் அதுக்கு மேலே வறுத்து வச்சிருக்க மீதியுள்ள பலாரியும் சேர்த்துடலாம் வறுத்த பலாரியும் சேர்த்து ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க நான் இன்னைக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலரும் சேர்த்து அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிங்க இதெல்லாமே சேர்த்து மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து மினிட் குக் பண்ணிக்கிங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு திறந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இருந்தே எடுத்துக்கோங்க ரைஸ் எல்லாம் நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு இனி இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தினா நம்மளோடைய முட்டை தம் பிரியாணி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்